அனைவருக்கும் வணக்கம். இப்போ தமிழும் சமஸ்கிருதமும் ஒப்பிட்டு நாம் இங்கே பேசலை. நீங்களே குறிப்பிட்டது மாதிரி ஐநா சபைக்கு போனாலும் சரி, உலகாரங்கள் எங்கே பேசினாலும் சரி, நம்முடைய நாட்டு பிரதமர் இதுவரை இந்த நாட்டிலே எந்த பிரதமரும் சொல்லாத கருத்தை, தமிழ்தான் பழமையான மொழி, செறிவான மொழி, இலக்கியம் நிறைந்த மொழி என்றெல்லாம் தமிழை பற்றி உயர்வாகத்தான் சொல்கிறார்கள். தமிழ்தான் சிறந்த மொழி என்று சொல்கிறார்கள். தமிழ் எனக்கு தெரியவில்லையே என்ற வருத்தம் இருக்கிறது என்பதும் சொல்கிறார்கள். இதுவரை எந்த பிரதமருமே உலகாரங்களே அப்படி சொல்லலை. ஓட்டுக்காக இங்கே வந்து வணக்கம் சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து ஐநா சபையில் ஓட்டு ஓடுறதுக்கு இவருக்கு யாரும் கிடையாது தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு. அதனால் இவர் ஓட்டை என்ன மனசில் வச்சுட்டு சொல்லலை. இந்த நாட்டினுடைய பழைய மொழி, இந்த நாட்டுடைய கலாச்சாரம், பண்பாடு, மொழி இவைகளெல்லாம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழை தவிர்த்து நாம் சிந்திக்க முடியாது. தென் மாநிலங்களிலேயே, இன்னும் சொல்லப்போனால் பாரத நாட்டிலேயே கோவில்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடம் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் என்பது சாதாரணமாக வழிபாட்டுகளில் இன்றைக்கும் கூட பல எதிர்ப்புகள் வந்த நிலையிலும் கூட சமஸ்கிருதம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அது ஒரு பண்பாட்டு மொழிங்கிறீங்களா? பண்பாட்டு மொழி தான் சமஸ்கிருத மொழி, அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஒரு பர்டிகுலர் ரீஜன் ஆஃப் பீப்புள் இதை பேசுகிறாங்களா? அவங்க சொல்கிற தமிழ், மலையாளம் இந்த பகுதி மக்கள் பேசுகிறாங்க, தெலுங்கு இந்த பகுதி மக்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி, சமஸ்கிருதம் யாருடைய மொழி? ஹிந்தி யாருடைய தாய்மொழி? ஒரு சின்ன குறிப்பு, இந்தோ ஆரியன், அதான் ஈரான்ல இருந்து வந்த அந்த சிந்து சமூக நாகரிகத்து பிறகு செவிவெளி செய்தியாக வந்த மொழி என்பதை இதுவரை நான் அறிந்திருக்கின்றேன். நான் தொடருங்கள் ஐயா. அதனால மொழி எது சிறந்தது என்பதல்ல இங்கே நமக்கு விவாதம். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சமஸ்கிருதத்தை கேட்கிறார்கள், ஏன் கேட்கிறார்கள், அது வேண்டுமா என்றுதான் கேட்கிறார்கள். இது ஒரு தகவலுக்காக, இது யாருடைய தாய்மொழி என்று கேட்பதற்காக அல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அப்படி சொல்லப்போனால் ஹிந்தி பாரத நாட்டில் எந்த மாநிலத்துக்கு தாய்மொழி சொல்லுங்கள்? அலுவல் மொழியாக ஹிந்தி இன்றைக்கு நீடிக்கிறது, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக எந்த மாநிலத்தினுடைய தாய்மொழி ஹிந்தி அல்லவா? எனவே மொழி யாருடைய தாய்மொழி என்பதல்லாமல் வழிபாட்டு மொழியாக சமஸ்கிருதம் பல பேர் இன்றைக்கு சொல்லுகின்ற ஸ்லோகங்கள், அதாவது இறை வழிபாட்டிலே சமஸ்கிருதம் இருக்கிறது. நம்முடைய பெயர்களிலே சமஸ்கிருதம், இந்தியா முழுவதுமே பெயர்களை பார்த்தால் இயல்பாக சமஸ்கிருத பெயர் இருக்கும். இப்போ இவர் நம்ம எனக்கு முன்னாடி பேசினவர் மறை தாய்மானவர், மறை, இது இவர் வந்து மறைமலை அடிகளாருடைய பெயரால் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மறைமலைங்கிறது எதனால் வந்தது? வேதகிரின்னு அவருக்கு பேர் இருந்தது, சமஸ்கிருதத்தில் தான் பேர் இருந்தது, அதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். ஆக பெயர் வைக்கின்ற பொழுது தட்சிணாமூர்த்தி என்று கருணாநிதி அவர்களுக்கு இருந்தது. கருணாநிதி கூட சமஸ்கிருதம் தான், அப்படி பார்த்தா அருட்செல்வர்னு வைக்கலை. ஆக சமஸ்கிருதம் நம்மை அறியாமலே நமக்குள்ளே ஊடுருவி இருக்கிறது, பரவி இருக்கிறது. எல்லோர் வீட்டிலுமே சமஸ்கிருத சொற்கள் இருக்கின்றன. நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய குடிசை பகுதியிலே வாழக்கூடியவர்கள், உழைப்பாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது, அடா போயா கஷ்மாலம் அப்படிங்கிறாங்க. கஷ்மாலம்ங்கிறது வந்து உண்மையான சமஸ்கிருத சொல், தூய்மையான சமஸ்கிருத சொல். கஷ்மல் என்றால் அழுக்கு என்று பொருள், அது திட்டுவதற்காக பயன்படுத்துகிறாங்க கஷ்மாலம். நிர்மல் என்றால் சுத்தமானது என்று பொருள், மலமற்றது, நிர்மலம். ஆக நிர்மலா என்ற பெயர் எத்தனை வீட்டில் இருக்கிறது? நாம் நிர்மலா என்ற பெயரை சகஜமாக எல்லா இடங்களிலுமே பார்க்கிறோம். எனவே சமஸ்கிருதம் பேசுவது என்பது இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிறது என்பதுதான் உண்மை. சில இடங்களிலே பேசுகிறார்கள். டெல்லியிலே ஒரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்களே 7000 பேர் இருக்கிறாங்க. 1400 பேர் தான் சமஸ்கிருதம் தெரியும்னாக்கா, மாணவர்கள் 7000 பேர் சமஸ்கிருதம் பிடிப்பாங்க, சமஸ்கிருதம் தெரியாதவங்களா சொல்லுங்கள்? அதனால் சமஸ்கிருதம் படிப்பதற்கு ஆவலாக இளைஞர்களும் இருக்கிறார்கள். அதை எதிர்க்கின்றவர்கள் எதற்காக இருக்கிறார் என்ற காரணம் தெரியாமல் இருப்பவர்கள் இருப்பார்கள். ஒரு விஷயம் சார் நான் கேட்டுறேன், ஹிந்தி மொழியை குறித்து நீங்கள் கேட்கும்போது அது எந்த மாநிலத்திற்கான தாய்மொழி என்பதை தாண்டி எல்லா மாநிலங்களுமே பேசுகிறாங்க. அதே மாதிரி சமஸ்கிருதம் அப்படிங்கிறது முழுமையாக நீங்கள் சொன்ன மாதிரி நிர்மல் அப்படிங்கிறதோ கஸ்மாலம் அப்படிங்கிற வார்த்தைகளோ வார்த்தைகள் சொல்லாடல்கள் இருக்கிறது, முழுமையான அந்த பேச்சு வழக்கு எங்கேயாவது இருக்கா சார்? இல்லை. இப்போ ஹிந்தி வந்து நாம் ஒரு தேசிய அலுவல் மொழியாக அங்கீகரித்திருக்கிறோம் என்பதை நாம் எல்லோருமே ஒப்புக்கொள்கிறோம்.
அது ஹிந்தி தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்களா? எங்கே பேசுகிறோம்? 67க்கு பிறகு அறவே ஹிந்தி கிடையாது, எப்படி பேசுவோம்? ஏனென்றால் பிரதமர் அவர்கள் பேசிய பேச்சையே புரிந்து கொள்ளாமல் விமர்சிக்கின்றவர்கள் அவர்கள் ஹிந்தியிலே பேசுகின்ற பொழுது 15 லட்சத்துக்கு ஈடாக உங்களிடத்தில் இருக்கும் என்று சொல்வதை 15 லட்சம் உங்கள் வங்கியில் போடுகிறேன் என்று சொல்வதாக புரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் ஹிந்தி தெரியாது போடா, அவ்வளோதான். இது யாருடைய குற்றம்? ஒரு மொழி சிறப்பாக பேசப்படுகிறது. இன்றைக்கு கூட நீங்கள் ஜார்ஜ் டவுன் நீங்கள் போனீங்க சொன்னால் சாதாரண கூலி தொழிலாளிக்கு ஹிந்தி தெரியும், தெலுங்கு தெரியும், தமிழ் தெரியும். அவனுடைய பிழைப்புக்கு என்னென்ன மொழி வேண்டுமோ அத்தனையும் படிக்கிறான். ஓகே. ஆக மொழி என்பது நாம் வெறுப்பதற்கு, பிழைப்புக்கு நீங்கள் சொன்ன மொழிகள்லாம் தெரிந்து கொள்ளலாம். சமஸ்கிருத மொழியும் பிழைப்புக்கா கலைக்கா அப்படிங்கிற ஒரு வேரியேஷன் வருதுல்ல? நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. எனக்கு முன்னாடி ஐயா பேசினாங்க, முதல் பேசும்போது கணினிக்கு மிக சிறப்பான மொழியாக இன்றைக்கு உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக சமஸ்கிருதம் இருந்து கொண்டிருக்கிறது. மிக சுருக்கமாக கணினியில் அதை பயன்படுத்த முடியும் என்கிறார்கள். அப்போது அப்படி ஒரு பொக்கிஷம் இந்த நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அதை வளர்க்க வேண்டுமா, எதிர்க்க வேண்டுமா, ஏன் என்று கேள்வி கேட்க வேண்டுமா? ஒரு மனித குலம் மேம்பட வேண்டும், நாம் வந்து தொழில்நுட்பத்திலே வளர வேண்டும், வேகமாக வளர வேண்டும் என்று போது வேகமாக வளர்வதற்கு ஒரு மொழி துணை புரிகிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன? நம்ம ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்கிறோம், ஃப்ரெஞ்சை ஏற்றுக்கொள்கிறோம், ஜெர்மனியை ஏற்றுக்கொள்கிறோம், இப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஒரு சமஸ்கிருதம் ஒரு அந்நிய மொழியாக போய்விட்டதா? இங்கே வழிபாட்டு மொழியாக இன்றைக்கு மதிக்கப்படுகின்ற சமஸ்கிருதம் நான் தேவ பாஷை என்ற அளவுக்கு கூட வரல. தமிழ் தேவ பாஷைன்னு கேட்டிங்கன்னா அதில் உள்ள தேவாரம், திருப்புகழ், 4000 திவ்ய பிரபந்தங்கள் இவைகளெல்லாம் தேவ தமிழ் வேதங்கள் என்று தான் சொல்வார்கள். ஆக வேதம் என்று சொன்னாலே சமஸ்கிருதத்தில் இருந்தது தான். தமிழ் வேதம் என்று சொல்வது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. எனவே சமஸ்கிருதம் எவருக்கும் எதிரானதல்ல, சமஸ்கிருதம் மூட்டை கட்டி வைப்பதற்கானதல்ல. நிறைய இலக்கியங்கள் நிறைந்தது, இலக்கணங்கள் இருக்கிறது, அதில் பல விதமான நமக்கு வாழ்க்கை நெறிக்கு உதவக்கூடிய வழிகள் இருக்கிறது. நீங்கள் சொன்னீங்க சமஸ்கிருதம் பேசினா ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்க, வேலை கிடைக்குமா, வேலைக்காக? ஆனால் சமஸ்கிருதம் படித்தால் அவனுக்கு தன்னால் தன்னடக்கமும் மரியாதையும் வரும். ஏனென்றால் அதில் அப்படித்தான் அந்த மொழி இருக்கிறது, பேசுவதற்கும் சொல்வதற்கும். அதை கற்று தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும்.